गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास नम्म वेक्टर अप्पडीना एन्ना स्केलरना एन्ना अदुक्कप्पुरम एन्नलवे पयन्पडुत्ति ओरु सिल डेफिनेशन्सला पार्त्तोम अदुडैय तोडर्चिया इप्प पार्ट 2 पार्क्करोम इप्प वंदु नम्म सम वेक्टर्गल अप्पडीना एन्ना पार्क्करोम ईक्वल वेक्टर्स अदावदु सम वेक्टर्गल अप्पडीना एन्ना पार्क्करोम सम वेक्टर्गल ईक्वल वेक्टर्स अब रेक्टर एबी अभी वक्टर एल बी नोकिया दिशा इन एबी एव्वो लेंतो अलवेंशन इन सो इत सीडी ईक्वल एबी सीडी अभी इंडक्टर दिशा सम वक्टर्स आर ऑफ ईक्वल मैग्नीट्यूड एंड इन द सेम डायरेक्शन देन दे आर कॉल्ड ईक्वल वेक्टर्स सो इफ टू वेक्टर्स आर इन सेम डायरेक्शन एंड इन ईक्वल मैग्नीट्यूड देन दे आर कॉल्ड ईक्वल वेक्टर्स इरु वेक्टर्गल ओरे एन्नलवयुम ओरे दिशयुम पेट्रिरुंदाल अवै सम वेक्टर्गल एनपडुम इदा नम्मुडैय डेफिनेशन इल नल्ला गवनिच्चीनी एबी इप्पडियुम सीडी इप्पडि ओरे लाइन मेलेयुम इरुक्कलाम अल्लदु एबी इप्पडि सीडी वेर नेर कूड इरुक्कलाम बट एन्नन्ना अंद डायरेक्शन वंदु मारकूडादु सो इदु एन्न डायरेक्शन इरुक्को अदे डायरेक्शन अदु इरुक्कणुम इदु एव्वलवु एन्नलवु इरुक्को अदे एन्नलवु अदु इरुक्कणुम मैग्नीट्यूड सेमा इरुक्कणुम अंद मारि इरुंदा अंद इरंडु वेक्टर्गलैयुम नाम एन्न सोल्रोमना सम वेक्टर अब दिशा मारीटूड मट நாம என்ன சொல்ல முடியும்னா சம வெக்டர்கள் அப்படினு சொல்ல முடியும் அடுத்துதா இன்னொரு டெஃபினிஷன் பார்க்கறோம் என்ன அப்படினா ஒரு கோடமை வெக்டர்கள் இங்கிலீஷ்ல வந்து கோலினியர் அப்படினு சொல்றோம் கோலினியர் வெக்டர்ஸ் ஒரு கோடமை வெக்டர்கள் ஒரு கோடமை அப்படினா கோட்டில் அமையும் வெக்டர்கள் எத்தனை வெக்டர் வேணாலும் இருந்துக்கலாம் அது எல்லாமே ஒரு கோட்டுக்கு இணையா இருக்கணும் சுருக்கமா சொன்னா இணை வெக்டர்கள் அப்படினு சொல்லிரலாம் சோ இணையா இணையா ரெண்டு வெக்டர் இருந்ததனாலே அது என்னன்னா ஒரு கோட்டில் அமையும் வெக்டர்கள் அப்படினு சொல்லிரலாம் அடுத்து இன்னொன்னு பார்க்கறோம் ஒரு கோடமை வெக்டர்கள் எப்பலாம் பார்க்கறோமோ அப்ப இன்னொண்ணி பாப்போம் அது என்னன்னா கோப்ளனார் வெக்டர்ஸ் கோப்ளனார் அதாவது ஒரு தள வெக்டர்கள் ஒரு தளத்தில் அமையும் வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் அப்படினு சொல்றோம் சோ ஒரு தள வெக்டர்கள் அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு தளத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய வெக்டர்கள் மூணு வெக்டர் எடுத்துக்கலாம் சோ இதெல்லாம் நாம என்ன சொல்றோம்னா ஒரு தள வெக்டர்கள்னு சொல்றோம் ஒரு தள வெக்டர்கள்னு சொல்றது தளத்துல அமையணும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் இந்த வெக்டர் இப்படி போகுது இந்த ரெண்டு வெக்டர் இப்படி போகுது ரெண்டும் ஒண்ணா ஒண்ணு இன்டர்செக்ட் கூட பண்ணலாம் ஆனா இந்த ரெண்டும் எப்படி இருந்தா ஒரே தளத்து மேல தான் இருக்கு அதனால இந்த ரெண்டையும் நாம என்ன சொல்றோம்னா ஒரு தள வெக்டர்கள்னு சொல்லலாம் சோ இப்போ ஒரு வெக்டர் போகுது அது இந்த தளத்துக்கு இணையா இருக்கு இப்போ ஒரு வெக்டர் போகுது அதுவும் இந்த தளத்துக்கு இணையா தான் இருக்குது
சோ இந்த ரெண்டு வெக்டரை நாம என்ன சொல்லிரலாமா ஒரு தள வெக்டர்னு சொல்லலாம் அப்ப இரண்டு அல்லது அதிகமான வெக்டர்கள் ஒரு தளத்திற்கு இணையாக அமையுமானால் அவை ஒரு தள வெக்டர்கள் எனப்படும் two or more vectors are said to be coplanar if they are parallel to a plane இதான் வந்து definition இப்போ ஒரு தளத்தில் ஒரு கோட்டின் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுங்க ஒரு கோட்டுக்கு இணையா இருந்தனா ஒரு கோடு அமைய வெக்டர்கள் ஒரு தளத்துக்கு இணையா இருந்தா ஒரு தள வெக்டர்கள் அதாவது கோலினியர் அப்படினா லைனுக்கு பாரலலா இருக்கும் கோப்ளானர்னா பிளேனுக்கு பாரலலா இருக்கும் சோ அந்த வேர்லயே பாரு லைன் இருக்கும் கோப்ளானர்ல பிளேன் அப்படிங்கற வார்த்தை வரும் சோ அந்த வார்த்தையில இருந்து நாம அது எதுக்கு பாரலலா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் சோ அப்போ இப்போ நாம மூணு பார்த்திருக்கிறது சம வெக்டர்கள் ஒரு கோடமை வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் அதாவது ஈக்குவல் வெக்டார்ஸ் கோலினியர் வெக்டார்ஸ் கோப்ளானர் வெக்டார்ஸ் அப்படினா என்னன்னு பார்த்திருக்கோம் அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னா முக்கியமான ஒரு விதி ஒன்ன பார்க்கறோம் அந்த விதிக்கு என்ன பேர் அப்படினா முக்கோண கூட்டல் விதி அப்படினு பேர் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்படினு சொல்றோம் சோ முக்கோண கூட்டல் விதி ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்படினா என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இது ஒரு மிக முக்கியமான விதி பேசிக்கான ஒரு விதி தமிழ்ல என்ன சொல்றோம்னா முக்கோண கூட்டல் விதி அப்படினு சொல்றோம் முக்கோண கூட்டல் விதி அப்படினு சொல்றோம் இப்போ ஒரு மூன்று வெக்டர்கள் எப்படி இருக்குன்னா ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் மேல இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AB அப்படிங்கிறது ஒரு வெக்டர் A ல இருந்து B ஐ நோக்கிய திசையில் AB அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அடுத்து BC அப்படிங்கிறது B ல இருந்து C ஐ நோக்கிய திசையில் உள்ள ஒரு வெக்டர் அப்படினு வெச்சுக்குவோம் இப்போ AB வெக்டர் இது வந்து BC வெக்டர் A ல இருந்து C க்கு இப்படி ஒரு வெக்டர் போகுது AB இது BC இது AC இந்த AB + BC எதுக்கு சமமா இருக்கும்னா AC க்கு சமமா இருக்கும் AB வெக்டர் ப்ளஸ் எங்க முடிஞ்சதோ அங்க இருந்தே தான் ஆரம்பிக்கணும் ப்ளஸ் BC வெக்டர் இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு A ல ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடிஞ்சிருக்குது C ல முடிஞ்சிருக்கு A அப்படிங்கற இடத்துல இருந்து நீங்க போய் B க்கு போனீங்க அங்க இருந்து மறுபடியும் வேற ஒரு டைரக்ஷன்ல C க்கு போனீங்க அது எதுக்கு ஈக்குவல்னா A ல இருந்து डायरेक्टली C க்கு போறதுக்கு ஈக்குவல் சோ AC வெக்டர் சோ A ல இருந்து डायरेक्टली C க்கு போறதுக்கு ஈக்குவல் இந்த நடுவுல இந்த ரெண்டும் ஒரே B ல முடிஞ்ச B லயே ஆரம்பிக்கணும் இப்படி இருந்ததுனா AB + BC AC வெக்டர் அப்படினு சொல்றோம் இத நாம என்ன சொல்றோம்னா முக்கோண கூட்டல் விதி ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்படினு சொல்றோம் AB வெக்டர் + BC வெக்டர் AC வெக்டர் சப்போஸ் இந்த AC இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும் AB வெக்டர் + BC வெக்டர் இந்த வெக்டர் இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிருது மைனஸ் AC வெக்டர் मैनसो முதல்ல ஒரு மைனஸ் இருக்குனால என்ன ஆயிச்சுனா ப்ளஸ் ஆயிச்சு அப்ப AB + BC + CA = 0 வெக்டர் நம்ம இதையும் சொல்லலாம் இதையும் சொல்லலாம் இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா முக்கோண கூட்டல் விதிதான் AB + BC + CA இதுல சொல்லும்போது படம் எப்படி இருக்குன்னா AB A ல இருந்து B B ல இருந்து C அடுத்து C ல இருந்து A டைரக்ஷன் இப்படி போறதுக்குள்ள இப்படி வருது A ல இருந்து ஆரம்பிச்சு AB + BC + CA அப்ப ஏ ஆரம்பிச்சு வந்து ஏ முடிச்சிட்டீங்கனா தொடங்கிய இடமும் முடிந்த இடமும் ஒரே புள்ளிக்கு வந்து சேர்ந்துச்சு அதனால அது என்னமா மாறிச்சுனா 0 வெக்டர் மாறிச்சு சோ ஏ ல இருந்து பி பி ல இருந்து சி சி ல இருந்து ஏனா இது என்னமா மாறிடுனா ஏ வெக்டரா மாறி இருக்கு அதனால அது என்னமா மாறிச்சுனா 0 வெக்டரா மாறி இருக்கு இது பேரு முக்கோண கூட்டல் விதி அப்படினு சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இந்த முக்கோண கூட்டல் விதிங்கிறது இதே மாதிரி நாம என்ன சொல்லலாம் AB அப்படிங்கிறது ஒரு வெக்டர் A ல இருந்து B க்கு போகுது BCங்கிறது அடுத்த வெக்டர் B ல இருந்து C க்கு போகுது அடுத்து CDங்கிறது அடுத்த வெக்டர் C ல இருந்து D க்கு போகுது Dங்கிறது அடுத்த வெக்டர் D ல இருந்து E க்கு போகுது அடுத்து E ல இருந்து மறுபடியும் A க்கே வந்து சேர்ந்துடும்
EA vector. அப்ப Aல ஸ்டார்ட் பண்ணி Aலயே முடிச்சோம். AB BC CD DE EA. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா 0 vector. அதாவது AB vector BC vector CD vector DE vector EA vector. Eல இருந்து மறுபடியும் AK வந்தாச்சு. அப்ப Aல ஸ்டார்ட் பண்ணி Aலயே முடிச்சோம். அப்ப என்ன இருக்குன்னா 0 vector. இந்த விதியை நாம என்னன்னு சொல்றோம்னா பலகோண கூட்டல் விதி அப்படினு சொல்றோம். Polygon law of addition. Polygon law of addition. அப்படினு சொல்றோம். பலகோண கூட்டல் விதி அப்படினு சொல்றோம். Suppose நீங்க வந்து E ல இருந்து தீட்டினா AB BC CD D னு சொன்னா that is equal to single vector AE. சோ இந்த ரெண்டு விதியை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். முக்கோண கூட்டல் விதி என்ன சொல்றதுன்னா A ல இருந்து B க்கு போறீங்க, B ல இருந்து C க்கு போறீங்க. அது எதுக்கு ஈக்குவலா? A ல இருந்து டைரக்டா C க்கு போறதுக்கு ஈக்குவல். நீங்க இப்படி எல்லாம் வந்து டவுட் கேட்க கூடாது. சார் ஏ கிற ஊர்ல இருந்து பி கிற ஊருக்கு போயிருக்கிறோம், அதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் ஆச்சு. பி ல இருந்து சி கிற ஊருக்கு போனோம், அதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் ஆயிடுச்சு. ஏ ல இருந்து சி க்கு டைரக்டா போற பஸ் டிக்கெட் ஈக்குவல் ஆகுமா சார்னா ஆகாது. இது என்னன்னா திசை சம்பந்தப்பட்டது, வெக்டரில் மட்டும்தான் அது சாத்தியம். AB வெக்டர் பிளஸ் BC வெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் தான்? AC க்கு ஈக்குவல். நீங்க சாதாரணமா வெக்டரே இல்லாம இப்படி எழுதினீங்கன்னா AB பிளஸ் BC ஈக்குவல் டு AC அப்படின்னு எழுத முடியாது. ஒரு முக்கோணத்துல AB பிளஸ் BC ஈக்குவல் டு AC எழுத முடியாது. இது முக்கோணத்துல வராது. இதுல வெக்டர் போட்டாதான் இது கரெக்ட். AB வெக்டர் பிளஸ் BC வெக்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா AC க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். வெக்டர் சிம்பிள் இல்லாம வெறுமனே சொல்லக்கூடாது. இது பேர் தான் முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த முக்கோண கூட்டல் விதியில இருந்து நாம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு வெக்டர் ஆனது ஏபி அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு. இந்த ஏபிங்கிற வெக்டர் பொசிஷன் வெக்டரா நிலை வெக்டரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்? பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொன்னா அது எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும்? ஆரிஜின் ஓல இருந்து ஆரம்பிக்கணும். ஓஏனா ஏயினுடைய நிலை வெக்டர், ஓபினா பியினுடைய நிலை வெக்டர், அந்த மாதிரி சொல்லலாம். ஏபிங்கிறது நிலை வெக்டர் அல்ல. ஆனா இந்த ஏபிங்கிற நிலை வெக்டர் அல்லாத ஒரு வெக்டரை இரண்டு நிலை வெக்டர்களின் மூலமா நம்மளால சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத முக்கோண கூட்டல் விதியை பயன்படுத்தி பார்ப்போம். இது என்னது? ஏபி வெக்டர்னு வச்சுக்குவோம். இப்போ ஏயினுடைய நிலை வெக்டர் ஆதி புள்ளி ஓ இங்க இருக்கிறத வச்சுக்குவோம். ஓஏ அப்படிங்கிறது என்னது? ஏயினுடைய நிலை வெக்டர். ஓபிங்கிறது என்னது? பியினுடைய நிலை வெக்டர். இது என்ன வெக்டர்? ஏபி வெக்டர். இப்போ இதை முக்கோணத்தில் இருக்குதா, ஓல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஓல இருந்து ஏ போனீங்க, ஏல இருந்து பி போனீங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? மூணாவது சைடுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஓபி வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய முக்கோண கூட்டல் விதி. ஓஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர்ங்கிறது ஓபி வெக்டர், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். தேர்ஃபோர் இதுல இருந்து ஏபி வெக்டர் அப்படிங்கறது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஏபி வெக்டர் இது அந்த சைடு வந்துருது. அப்போ ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது. இதுல வந்து முதல் இருக்கிறது என் பாயிண்ட், பொசிஷன் வெக்டர் ஆஃப் என் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். முடிவு புள்ளியினுடைய நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியினுடைய நிலை வெக்டர். இது மாதிரி எந்த வெக்டருக்கான நம்ம எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PQ வெக்டர் அப்படிங்கறத நிலை வெக்டர் மூலமா எழுதுன்னு சொன்னா எப்படி எழுதலாம்னா OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர். OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர். CD வெக்டர் அப்படின்னு சொன்னா என்னென்ன எழுதலாம்னா முடிவு புள்ளி OD மைனஸ் ஆரம்ப புள்ளி OC வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து QP வெக்டர் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க உடனே OQ மைனஸ் OPன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுல முடிவு புள்ளி எங்க இருக்குது? P தான் முடிவு புள்ளி. அப்போ இது என்னன்னு எழுதலாம்னா OP மைனஸ் OQ எழுதலாம். முடிவு புள்ளி மைனஸ் ஆரம்ப புள்ளி. நீங்க ABCD வரிசையை எடுத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்காது, அதனால அப்படியே வந்துருச்சு. அதனால மாத்தி காமிக்கிறேன். QPR தான் OP மைனஸ் OQ. ஸோ இந்த முக்கோண கூட்டல் விதியில இருந்தா இதை கொண்டு வந்துருக்கோம். அப்போ ஒரு வெக்டர் நிலை வெக்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நிலை வெக்டரா இல்லை அப்படின்னா அதை இரண்டு நிலை வெக்டர்களின் மூலமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இது இதெல்லாம் வந்து முக்கியமான கான்செப்ட். ஸோ இதெல்லாமே வந்து வெக்டர்னுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் தான் வருது. ஸோ இது வந்து வெக்டர் அல்ஜீப்ரானுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 2. தேங்க்யூ.